அக்கா என்ன படி படிச்சிருக்காங்கன்னு சொல்லிடுங்க. இவங்க வந்து பிடெக் செராமிக் டெக்னாலஜி ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் எம்எஸ்ஐடி மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. ஓகே, டிஸ்டிங்ஷன் கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்ல. ஆமாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு பர்சனலாக, ஒரு இன்ஸ்பிரேஷன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஹோட்டலில் இறங்கிருக்கீங்க பாருங்க, ரெஸ்டாரண்ட்டில் இறங்கிருக்கீங்க. அதான் கா புக் கீப்பிங் இவங்க தான் பண்ணுவாங்க, அதனால கணக்குலாம் புளி ஆக்சுவலாக. சூப்பர் கா, உங்களுடைய டிஷ்ஷஸ் பற்றி ஓனர் சொன்னாப்புல நீங்கள் செம்ம மாஸ்டர்னு சொல்லிட்டு கலக்குங்க. ஏதாவது ஒரு யூனிக்கான டிஷ் எனக்கு கண்ணில் காட்டுங்க. ரைட், ஓகே ஓகே. இந்த டிஷ்ஷு வந்து நீ கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னா என்ன டிஷ்ஷு சொல்லுவீங்க? கொத்து பரோட்டா கொடுத்துருக்காங்க, மசால் தோசை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் தாலி மீல்ஸு, மட்டன் சாப்ஸு, ப்ளஸ் சின்ன தோசை மீல்ஸு, பாயாசம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மட்டன் கொத்துக்கறி மீடியம் காரமாக செஞ்சுருக்காங்க. பட் எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப மசாலா தோசை. My favorite dish is chana masala. Hi makkale, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். ரெண்டு நாள் ஜெர்மனி ஃப்ராங்க்ஃபுர்ட் டூர் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. நாங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸை நோக்கி கிளம்பிட்டோம். ஸோ இங்கே இந்த ரெண்டு நாளில் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்க நிறைய நண்பர்களை சந்தித்தேன். சுமன், அதுக்கப்புறம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம தமிழ் நண்பர்கள்லாம் சந்தித்தேன். அவங்க எல்லாத்தையும் நான் பர்சனலாக கேட்டிருந்தேன், இங்கே வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருக்கா, நம்ம ஏதாவது தமிழ் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எங்கே போவீங்க என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அப்போ எல்லார் வாயிலையும் வந்தது இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்தியன் பெப்பர் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துறது ஒரு பொள்ளாச்சி காரு, ஒரு மதுரை அக்கா, ரெண்டு பேர் சேர்ந்து, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறாங்க. எல்லாருமே என்ன ரிவ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா, அண்ணா இங்க வந்து எங்களுக்கு ஆத்தென்டிக்கான ஒரு ஹோம்மேடு ஃபுட்டு வேணும்னா நாங்கள் இங்கே தான் வருவோம். இங்கே வந்து அப்படியே பக்காவான அந்த மதுரை ஃபுட்டு ப்ளஸ் பொள்ளாச்சி ஃபுட்லாம் இங்கே ப்ராப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓனருக்கு ஃபோன் வச்சு சொன்னேன், அண்ணே நான் நெதர்லாண்ட்ஸ் கிளம்பிட்டேன், போகிற வழியில் உங்கள் ஃபுட்டை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அண்ணனும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தானே, தாராளமாக வாங்க கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ போயிட்டு இந்தியன் பெப்பர் ரெஸ்டாரண்ட் இவங்க ஓப்பன் பண்ணி 6 வருஷம் ஆகுது. ஸோ இவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி என்ன, மெயினான விஷயம் என்னென்னா, இந்த அக்கா வந்து அவங்களுடைய ஐடி ஜாப் விட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அக்கா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி, அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியும் கேட்போம். ப்ளஸ் நானும் ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க மக்களே. மக்களே, இந்த சூப்பரான இந்தியன் பெப்பர் ரெஸ்டாரண்ட்டோட பாஸ் அக்கா அண்ணன் ரெண்டு பேருமே இருக்காங்க. அண்ணனோட பேர் வந்து, என் பேர் தான் கணேஷ் தான், அண்ணன்கிட்ட பேசுவோம். அண்ணன் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், வாங்க கணேஷ். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து உங்களோட பிளாக்ஸ் பார்த்துருக்கேன், வீடியோ பிளாக்ஸு. அண்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணாமல் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கிறீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அண்டு உங்களோட யூடியூப் வருமானத்தை கூட குழந்தைகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, விச் இஸ் ரியலி கிரேட் ஆக்சுவலி. நன்றி. நாங்களும் கொஞ்சம் சோஷியல் காஸ்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் உங்களவுக்கு வர வருமானத்தை அப்படியே கொடுக்குற மாதிரியெல்லாம் இல்லைன்னு வைங்களேன். எங்களுக்கு கொஞ்சம் குடும்ப கூட்டம் எல்லாம் இருக்கிறதுனால. அப்படி நீங்கள் எந்த ஊர் ஆக்சுவலாக? நான் பொள்ளாச்சிங்க, ஆரிஜின். பிறந்து வளர்ந்ததெல்லாம் பொள்ளாச்சி தான். ஓகே. அப்பா அம்மா அவரோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். ஓகே. பட் செட்டில் ஆனது பொள்ளாச்சிங்க. மக்களே, உள்ளே எத்தனை உள்ள ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவுட் சைட் கார்டனை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கேயும் வந்து ஒரு 25 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து கிச்சனு, உள்ளே வந்து எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம் மக்களே. இங்கே வந்து ஒரு 50 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். இன்னொரு 1/2 hour கழிச்சு நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். ரெஸ்டாரண்ட் அமைப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க, எல்லாம் அந்த தபலா வீணெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மாயலை, தலையாட்டி பொம்மை. அண்ணங்கிட்ட வந்து நான் பேசும்போது அண்ணன் ஒரே வார்த்தை தான், டேஸ்ட் வந்து நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறது கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியாக கொடுக்கணும், அதுதான் என்னோடய இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். நான் ஒரு 4-5 dishes ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிட்டு நம்ம ரிவ்யூ பார்ப்போம் மட்டும். அக்கா அவங்க வந்து மதுரை. மதுரை? ஓகே. மதுரையில் எந்த ஊருக்கா? ஓ, மதுரை. ஓகே ஓகே. சரி, எப்போ ஜெர்மனி வந்தீங்கண்ணே? 2006 வந்தோம். ஓகே. நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி உங்களுக்கு தெரியும், நல்ல பியூட்டிஃபுல்லான பிளேஸ், சினிமா ஷூட்டிங் அது மாதிரி. அதனால அங்கேயே போதும் அப்படின்ட்டு அங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், இடிஎஸ் கம்பெனி. ஓகே. அப்புறம் பக்கத்தில் இருந்து ஒரு கொலீக் வந்து சொன்னார், உலகத்தை சுற்றி பாருங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நம்ம பொள்ளாச்சி போனோமா, கெடாய விட்டோமா, சந்தோஷமா இருந்தோமா அப்படின்ட்டு லைக் லைஃப் போயிட்டு இருந்தது. அப்புறம் அவர் சொன்னதுனால அப்ளை பண்ணதுனால அப்புறம் ஜெர்மனி கிடைச்சது. அப்புறம் அவர் ஐடியில் தான் வந்தீங்க? ஐடி. ஆமாம், வந்து டாய்ச் பேங்க்ல. ஓகே, ஜாயின் பண்ணுங்க. மக்களே, திருவள்ளூர் சிலையை பாருங்க, திருவள்ளூர் தலையாட்டி போமே. ஆ, ஓகே. மெயினாக நம்ம கிச்சனுக்கு போகிறோம், சைடில் வந்து பார் இருக்கு, நம்ம பொள்ளாச்சி மாஸ்டர்ஸை வந்து சந்திப்போம். வாங்க, நம்ம தளபதியை காட்டுங்க. மாஸ்டர், உங்கள் பேர்? மனு. நீங்கள் எந்த ஊர் மனு? நாமக்கல். ஓகே. என்ன ரெடி பண்ணுறீங்க? பட்டர் சிக்கன் மசாலாவா? ஓகே. எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? ஒரு 1.5 வருஷமா. ஓகே. உங்களுடைய யூனிக் டிஷ் என்னது? உங்களுடைய ஸ்பெஷல் இந்த டிஷ்ஷு நான் பக்காவாக செய்வேன்னா என்ன டிஷ்? நம்மளது இந்த பிரியாணி, இந்த பொள்ளாச்சி சிக்கன், அந்த மாதிரி வெரைட்டி. பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம் கொத்து பரோட்டா செய்வீங்களா? ஓகே, சூப்பர். ஒட்டு மொத்தமாக சமையல் எவ்வளோ மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸு?
நமக்கு 12-13 வருஷம் இருக்காங்க. ஓகே, சரி. உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஹை சொல்லுங்கள். ஹை. ஓகே, ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க? வைஃப் இருக்குண்ணா, பொண்ணு இருக்கு. பொண்ணு பேர்? பொண்ணு பேர் சரணவி. எனக்கு ஒரு டவுட் இருந்ததுங்க, எப்படி நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்பைசஸ் இவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது எப்படி சிரமம் அப்படின்ட்டு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி யூரோப்பியனைஸ்ட் ஃபுட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் டிக்கா மசாலா, கடாய் பன்னீர், அப்புறம் நம்ம நார்த் இந்தியன் சமாச்சாரங்கள் ஆட் பண்ணிட்டேன். அப்போ அவங்க சாப்பிட வந்த டைமில் இது என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம ஐட்டங்களை எல்லாம் பார்த்துட்டு ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சிக்கன் கறி வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அது நீங்கள் இதில் கூட கூகுள் ரிவ்யூவில் கூட எழுதியிருப்பாங்க, ஜெர்மன்ஸ் எழுதியிருப்பாங்க. மக்களே, ரெண்டாவதாக நம்ம சின்ன தம்பி மாஸ்டர் இருக்காப்புல அண்ணங்கிட்ட பேசுவோம். மாஸ்டர், ஃபஸ்ட்டு எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வணக்கம் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர்? நான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை, ஓகே. ஸோ உங்களுடைய ஸ்பெஷல் என்ன மாஸ்டர்? என்னோட ஸ்பெஷல் பிரியாணி, ஓகே, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பரோட்டா, ஓகே, நான், ரொட்டி, ஓகே, கறிஸ் எல்லாமே. ஓகே. ஸோ டோட்டலாக குக்கிங்கில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர்? 14 இயர்ஸ், 14 வருஷமாக இருக்கேன். ஓகே, சூப்பர் மாஸ்டர். ஸோ இப்போ இங்கே வந்து நான் உங்களுடைய டிஷ்ஷு எது ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக? இங்கே வந்து நீங்கள் பிரியாணி, ஓகே, அப்புறம் பிரியாணியில் என்ன டைப்? பிரியாணியில் வந்து செட்டிநாடு பிரியாணி, ஓகே, சீர சம்பா மட்டன் பிரியாணி, ஓகே, சிக்கன் பிரியாணி, ஓகே, எல்லாம். சரி மாஸ்டர், நல்லா பண்ணுங்கள். பரோட்டா நீங்கள் தான் கலக்குறீங்க போல இருக்கு. ஆமாம் ஆமாம், சூப்பர். உங்களுடைய பேர்? ரொம்ப ஹார்ட் வொர்க்கிங் ஜாப். இது ஐடி மாதிரி கூட மூளைக்கு மட்டும் வேலைன்றது கிடையாது. ஃபிசிக்கல் வொர்க் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். ஆமாம், எல்லாத்தையுமே பார்க்கணும், ஒன்னொன்னையும் பார்க்கணும். பர்ச்சேஸ்லேருந்து ரெஸ்ட் ரூம் நீச்சா இருக்காங்கிறது, எல்லாத்தையும் செக் பண்ணுறதுங்கிறது, எல்லாத்தையும் பார்க்கறது. மக்களே, அவங்களோட மெனு கார்டு பாருங்கள். நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, ப்ரைஸை சொல்லு கணேஷ், ப்ரைஸை சொல்லு கணேஷ்னு சொல்லிட்டு. அதனால் இன்னிலேருந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போதே நான் ப்ரைஸை சொல்லிடுறேன். வெஜ்ஜு தாலி, நான்வெஜ் தாலி, அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ் காம்போ மாரி கொடுத்துருக்காங்க, 25 யூரோ. நான்வெஜ் ஸ்டார்டர் காம்போ 35 யூரோ. சிக்கன் 65 ரீசனபிள் ப்ரைஸ் தான், 10 யூரோ, 10.50. சில்லி சிக்கன் 10.50. மட்டன் சுக்கால்லாம் 11 யூரோ தான். மட்டன் வறுத்த கறி இருக்குது, 12 யூரோ தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸ்டார்டர்ஸ்லாம் கூட கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. இட்லி வந்து 4 இட்லி 8 யூரோ. தோசைலாம் கூட 10 யூரோ கம்மியாக தான் இருக்குது. எல்லா ஐட்டங்களும் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஐட்டம் கிட்ட இருக்குது. ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்குது, ப்ளஸ் ஆல்கஹாலும் இருக்குது. இந்த டிஷ்ஷு வந்து நீ கண்டிப்பாக சாப்பிடணும்னா என்ன டிஷ்ஷு சொல்லுவீங்க? பெப்பர் சிக்கன் ஸ்டார்டருங்க, ஓகே. அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் சாப்பிடலாம், ஓகே. 65, ஓகே. சிக்கனில் இது 3, ஓகே. மட்டனில் ரெண்டுமே, மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல் ரெண்டுமே சாப்பிடலாம். ரைஸ் கொடுக்க மாட்டீங்களா? ரைஸ் வந்து வரும். நான் இப்போ வந்து கொங்கு கறி, செட்டிநாடு சிக்கன் கறி, பொள்ளாச்சி சிக்கன் கறி. பொள்ளாச்சி வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. ஆமாம், ஊரில் பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா அரைச்சி மசாலா அரைச்சி வைப்பாங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஓகே, அவனுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஸோ மக்களே, ரெண்டு ஸ்டார்டர் எடுத்து வந்து கொடுத்தாங்க, மட்டன் கொத்துக்கறி ப்ளஸ் வந்து ப்ரானு. நான் வந்து சும்மா ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சேன், வேறு லெவலில் இருந்தது. என் ஒய்ஃபு ப்ளஸ் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த ப்ரானை காலி பண்ணிட்டாங்க. செம்ம டேஸ்ட், அப்படியே வந்து ஆத்தென்டிக்காக இருந்தது அந்த ப்ரான் தொக்கு. ரெண்டாவது நம்ம மட்டன் ட்ரை பண்ணுவோம், மட்டன் கொத்துக்கறி. சின்ன பீஸாக போட்டுருவாங்க, சூப்பராக இருக்குது, அப்படியே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக. இந்த மட்டன் எல்லாம் மசாலா இறங்கி ஸ்பைஸி கூட ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது, பட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. மக்களே, கொத்து பரோட்டா கொடுத்துருக்காங்க, மசால் தோசை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் தாலி மீல்ஸு, மட்டன் சாப்ஸு, ப்ளஸ் சின்ன தோசை மீல்ஸு, பாயாசம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. மட்டன் கொத்துக்கறி, இது வந்து கோபி மஞ்சூரியன், ப்ளஸ் சீரக சம்பா மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. வஞ்சர மீன் கேட்டிருக்கேன், அது வந்துட்டுருக்கு. மட்டன் கொத்துக்கறி வேறு லெவல். இவங்களுடைய கோபி மஞ்சூரியன் இது வந்து இவங்களுடைய நம்பர் ஒன் செல்லரான். ரொம்ப காரமாக இல்லை, மைல்டு ஸ்பைசி, சாசஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. மக்களே, கொத்து பரோட்டா வச்சுருக்காங்க, மீல்ஸ் வச்சுருக்காங்க, பட் நம்ம ஃபஸ்ட்டு இவங்களுடைய யூனிக்கான சீரக சம்பா பிரியாணி ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே சொன்னாங்க நம்ம ஒரு பிரியாணி லவர், அதனால் சீரக சம்பா பிரியாணின்னு சொன்னோடனே
இவங்களோட ஹைலைட் என்னன்னா, இவங்களுக்கு மட்டன் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து தான் வருதான். டிட்டோ அந்த திண்டுக்கல் தலப்பக்கட்டி பிரியாணி மாதிரி இருக்கு மக்களே. மைல்டு ஸ்பைஸில் ஃபுல்லாக ஃப்ளேவர் இறக்கியிருக்காங்க. அந்த ரைஸ்லலாம் மட்டன் ஃப்ளேவர் வருது, ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. அடுத்து இவங்களுடைய கொத்து பரோட்டா. நாங்கள் இந்த ட்ரிப்பில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணோம். என்ன பண்ணோன்னா, ரெண்டு நாளைக்கு புளி சாதம் லெமன் சாதம் கட்டிக்கிட்டோம். ஸோ நாங்கள் ரெஸ்டாரண்ட் சைடே போனோம். புளி சாதம், உருளைக்கிழங்கு, வறுத்த முட்டை அதை வச்சே வந்து ஓட்டோம். ஸோ மத்தியானத்தோட சாப்பாடு முடிஞ்சுது. பசி எடுத்தோடனே இப்போ தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஞாபகம்லாம் வந்து விசாரிக்கும் போது தான் எல்லாரும் இந்த ரெஸ்டாரண்ட் சொன்னாங்க. பர்ஃபெக்டான நம்ம ஸ்ட்ரீட் சைட் கொத்து பரோட்டா. நம்ம சென்னையெலாம் வந்து இந்த மெஸ்ஸெல்லாம் வந்து ஒரு கொத்து போட்டு கொடுப்பாங்க, ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அது டிட்டோ அதே மாதிரி தான் இருக்கும். புட்டு அதிகமாக, கொத்து பரோட்டா கலக்கல், அதுவும் இல்லாமல் இவங்க ஒரு சால்னா கொடுத்தாங்க, ரொம்ப மைல்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் மக்களே. இவங்களுடைய வஞ்சர மீனும் வந்துருச்சு, ப்ளஸ் நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவோம். அதாவது எனக்கு வந்து ரொம்ப கவர்ந்த விஷயம் சாப்ஸ், மட்டன் சாப்ஸ்ன்னு சொன்னாங்களா, எனக்கு அதுதான் ரொம்ப இதுவாக இருந்தது. மட்டன் சாப்ஸ்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. மட்டன் சாப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டன் குழம்பு, ஓகே தோசை ப்ரை கொடுத்துட போகிறேன். இவங்க வீடியோஸ்லாம் வந்து காமிச்சாங்க. ஆக்சுவலாக வந்து பொங்கலுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து வேட்டி சட்டை கட்டிட்டு, அக்கா வந்து புடவையோட வாழலை சாப்பாடுலாம் வந்து வேறு லெவலில் அடிச்சு விட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சுட்டு இருந்தாங்க. ஐயோ வஞ்சரம் சூப்பராக இருக்கும். சும்மா இந்த ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ பண்ணுவாங்களா, எல்லோரும் எனக்கு ரெஃபர் பண்ணுறாங்களா, சும்மா பண்ணுவாங்களா, பேசுது பயங்கரமாக பேசுது. இந்த சேர்வாவோ சால்னாவோ என்னான்னு கேட்டுக்க வேண்டியது தான், பயங்கரமாக பேசுது. மட்டன் சாப் சாப்பிடுமா? ஒரு மேட்டர் என்ன சொன்னாப்புல, கணேஷ் இப்போ வந்து இட்லி யாராவது ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நான் 20 நிமிஷம் டைம் சொல்லிவிடுவேன். உள்ளே போயிட்டு கையோட சுட்டு எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணுவேன். இதை செஞ்சு வச்சுட்டு ஹீட்டரில் வச்சு இல்லை ஹாட் பேக்கில் வச்சு கொடுக்குறதுலாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் கொடுப்பேன். அந்த விஷயத்தில் நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ஆனஸ்ட்டாகவே சொல்லிவிடுவோம், ஃப்ரெஷ்ஷாக தாங்க செய்கிறேன், லேட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. ஸோ எல்லாமே ஃபுட்டு, இவங்க கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே ஃப்ரெஷ் ஃபுட். இது வந்து ஒரு சவுத் இந்தியன் மீலு. நம்ம ஒரு 3-4 ஐட்டம் சாப்பிட்டோம். கொஞ்சம் சாம்பார் வச்சு ட்ரை பண்ணலாமா? ரைஸ் தான் பத்தலை, கேட்டுக்கலாம். சூப்பர் மக்களே, மாங்காய் சாம்பார் டே ஊருக்கு கொண்டு போயிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சாப்பிட்ட பெஸ்ட்டு சவுத் இந்தியன் மீல் எதுவும் அப்படின்னு கேட்டால் இதை சொல்லலாம். ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குது. 10 out of 10 மக்களே. என் கூட பாருங்கள், பிரயுக்தா ரிவ்யூ பண்ணுறாங்க. பிரயுக்தா சரி மக்களே, ஃபைனலாக வந்து அண்ணன் வந்து பொள்ளாச்சி கறி வந்து நான் மறந்துட்டேன், அதை டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பில்ல. ஸோ நம்ம கொஞ்சோண்டு பொள்ளாச்சி கறி போட்டு, கணேஷ் நான் மெயினாக இந்த டிஷ் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாப்புல. அது வேறு ஆவி பறக்க பறக்க இருக்குது. என்னம்மா நெருப்புடா, நெருப்புடா, நெருப்பு. ஹாப்பி பர்த்டே டு யூ. தோசை சாப்பிடு. இவங்களுடைய பொள்ளாச்சி சிக்கன் கறி ரொம்ப யூனிக்குன்னு சொன்னாங்க. சூப்பர், வித்தியாசமாக இருக்குது. இவங்களோட ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இவங்க வந்து ரொம்ப ரொம்ப காரசாரமாகலாம் செய்யலை, மீடியம் காரமாக செஞ்சுருக்காங்க. பட் எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப ஃப்ளேவராக. இந்த டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் பார்த்தோன்னே பயந்துட்டேன், என்னால் இவ்வளோ எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொள்ளாச்சி கறியை ஒரு ஐஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது தனியாக ஒரு ஃப்ளேவராக இருக்குது. ஐஸ் மசாலா தோசை. அப்படியா? ஓகே மக்களே, இங்கே வந்து ஒரு ஜெர்மன் கஸ்டமர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து இந்தியன் பெப்பர் ஃபுட்டோட ரிவ்யூ கேட்போம். ஹாய். Yes, you want me to say something now? Yes. Yeah, about the restaurant and the food. Yes, yes. So you're the regular customer of this restaurant? Yeah, I'm coming here regularly and it's very nice food actually. Okay, which is your favorite dish? My favorite dish is chana masala. Chana masala, okay. But normally I would rather eat it with a roti. Roti. Not with rice. They should add it to the as an option because it always comes with rice. Okay. So better to have it with roti. Something like this. So when compared to with the price, how do you feel? It is fine. When I entered, you said some Tamil words. Okay, you can say again. My Tamil words, vanakkam. Vanakkam. Yeah. I'll teach you one more word. Nandri. Nandri. Yeah, vanakkam, nandri. Nandri. Vanakkam, nandri. Yeah, nandri means thanks. தேங்க்ஸ். யா நன்றி மக்களே. இங்கே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வினோத் இருக்காப்புல, அவர்கிட்ட நம்ம பேசுவோம். ஆனால் நீங்கள் எந்த ஊர்? நான் ஓசூர். ஓசூர், ஓகே ஓகே. எவ்வளோ நாள் ஆகுது ஜெர்மனி வந்து? ஒரு நான் ஏற்கனவே வந்திருந்தேன், இப்போ இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. டூ இயர்ஸ் ஆகுது. 1.5 இயர்ஸ். ஓகே ஓகே. சரி, ஐடியில் தான் இருக்கீங்களா? ஓகே ஓகே. சரி, நான் இந்தியன் பெப்பர் ரெஸ்டாரண்ட் நீங்கள் எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? நான் நிறைய வாட்டி வந்திருக்கேங்க. ஓகே. இங்கே உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் என்ன? இங்கே அந்த என்வாயர்மெண்ட் பிடிச்சிருக்கு. பட் ஸ்பெஷலி டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தன்டிக்காக நம்ம ஊர் ஸ்டைலில் இங்கே கிடைக்கும். அண்ட் யா, நான் 5 இயர்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணதுலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஐ மீன் நான் ரொம்ப அடிக்கடி வந்து போகிறாள். ஓகே. ஸோ எப்போ வந்தாலும் ஸ்பெஷல் பிளேஸ். ஸோ இந்தியன் பேப்பர் வந்து ஒரு நல்ல நம்ம ஊர் டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப கிடைக்கும். இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்சமான உணவு என்ன? எனக்கு இங்கே சிக்கன் கபாப் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சூப்பராக பண்ணுவாங்க. ஓகே. நம்ம ஊர் டேஸ்ட் முறையே கிடைக்கும். எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா பரோட்டா, சிக்கன் கறி எல்லாமே, சாப்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யா, எஸ்பெஷலி அதெல்லாம் அவங்க சூப்பராக பண்ணுவாங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டில். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. ஓகே. ஆல்வேஸ் ஹேவ் கம் ஹியர்.
வாழ்த்துக்கள் ரைட்ண்ணா சந்தீப். தேங்க்யூ. சூப்பர்ண்ணா. சரி லாஸ்ட் ஒரு கொஸ்டின், அக்கா என்ன படி படிச்சிருக்காங்கன்னு சொல்லிடுங்க. இவங்க வந்து பிடெக் செராமிக் டெக்னாலஜி ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் எம்எஸ்ஐடி மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. ஓகே. டிஸ்டிங்ஷன் கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்றேன். ஆமா, நீங்களாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு, பர்சனலாக ஒரு இன்ஸ்பிரேஷன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஹோட்டலில் இறங்கிருக்கீங்க பாருங்க, ரெஸ்டாரண்ட்ல இறங்கிருக்கீங்க. அதான் கா புக் கீப்பிங் இவங்க தான் பண்ணுவாங்க, அதனால கணக்குலாம் புளி. சூப்பர் கா, வாழ்த்துக்கள். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் பெருசாக வேற லெவலில் வரணும். நீங்க யூரோப் ஃபுல்லாக நிறைய பிரான்ச் ஆரம்பிக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் நம்ம பொள்ளாச்சிக்காரரோட இந்தியன் பெப்பர் இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு ஹோம் குக் ஃபுட்டு வந்து சாப்பிட்ட ஒரு ஃபீலு. எனக்கு வந்து ஓனர் ஒரு விஷயம் சொன்னார், ஏங்க நீங்கள் திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணிட்டு ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டீங்க, ஸோ நான் டிஷ்ஷஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதனால் வந்து எனக்கு உங்கள் அளவுக்கு காரம் ரெடி பண்ண முடியல, பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் சொல்லிட்டு வாங்க, நம்ம காரசாரமாக செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. பட் எல்லா டிஷ்ஷுமே ஒரு குறையும் இல்லை. அத்தை அப்படியே அந்த பொள்ளாச்சி சிக்கன் கறி, அதுக்கப்புறம் அந்த சீரக சம்பா மட்டன் பிரியாணிலாம் அப்படியே பேசுது, வேறு லெவலில் இருந்தது. ஸோ நீங்கள் ஜெர்மனிக்கு ஸ்பெஷலாக ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ஏதாவது ஒரு டூருக்கு வரீங்க, சும்மா ஒரு ஏதாவது ஒரு சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுற உறவுகள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆத்தென்டிக்கான ஹோம் குக் ஃபுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் ரெண்டில் சந்திப்போம் மக்களே. ஆ இது பார், இது பாரு, அப்பாவை பாரு, அப்பாவை பாரு, இந்த பாரு, ஆ இந்த பாரு, இப்படி இப்படி சாப்பிட்டு 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 சாப்பிட்டு